Hi friends, good morning. So இன்னைக்கு vlog மார்னிங்ல இருந்து ஆரம்பிக்கிறேன். இன்னைக்கு மார்னிங் வந்து மெனு என்னன்னு பாத்தீங்கன்னா ஆப்பமும் முட்டை கிரேவி. சோ முட்டை பாயில் பண்ண போட்டுருக்கேன். இங்க வந்து ஆனியன் வந்து திடீர்னு பார்க்கறேன் ஆனியன் சுத்தமா இல்ல. அதனால ஸ்ப்ரிங் ஆனியன் ஒரு 3 அண்ணா வந்துச்சு. அத கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேன். அதுக்கு அப்புறம் இந்த மிக்ஸி ஜார்ல தேங்காய் வந்து மைனி திருவி தந்தாங்க. தேங்காவும் சோம்பும் அரைச்சுக்க போறேன். So, தேங்கா போட்டாச்சா இன்னி ஒரு ஸ்பூன் சோம்பு போட்டு இந்த குருமா வந்து நான் இது பண்ணி தான் வைக்க போறேன். சோம்பும் போட்டு நான் அரைச்சுக்க போறேன். இத அரைச்சு கொண்டு வந்தறேன். சோ அதுக்கடையில இங்க வந்து வெங்காயம் தக்காளி சேத்தே போட்டுட்டேன். ஸ்ப்ரிங் ஆனியனும் தக்காளியும் இத நல்லா வதக்க போறேன். இப்போ வந்து மூடி போட்டு இத குக் பண்ணிட்டு வெந்தோனே மசாலா பொடி போட போறேன். So மூடி போட்டாச்சு. இது இன்னி கொஞ்ச நேரம் ஒரு 2-3 நிமிஷம் குக் ஆகட்டும். அதுக்கு அப்புறம் நம்ம மசாலா பொடி பெருசாலாம் இல்ல chili powder, கொத்தமல்லி பொடி, கரம் மசாலா, மஞ்சள் பொடி அவ்வளவுதான். அத போட்டு அது நல்லா mix பண்ணிட்டு தேங்காய் அரைச்சதையும் போட்டு முட்டையும் போட்டா முட்டை குழம்பு ரெடி ஆயிடும். சோ இன்னைக்கு காலையில மகா குட்டிக்கு வந்து நேத்து நைட்டே அவ டிமாண்ட் பண்ணது பருப்பு. அம்மா எனக்கு பருப்பு ஊத்தி நீங்க சாதம் வச்சிட்டு இன்னொரு பவுல்ல வந்து பப்படம் வைக்கணும் அப்படினு சொன்னா. சோ பருப்பும் பப்படம் தான் இன்னைக்கு அவளுக்கு. So rice வச்சாச்சு, பப்படமும் வச்சு பருப்பு வச்சாச்சு. இன்னி லஞ்சுக்கு என்ன பண்ணணும்னு யோசிச்சாச்சு. இன்னைக்கு வந்து லஞ்ச் வந்து சதீஷ் வந்து நண்டும் ஃபிஷ்ஷும் இங்கே நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்துட்டே இருக்குது. அதனால் நண்டு வச்சு ஒரு ரெசிப்பியும் ஃபிஷ் குழம்பும் வைக்க போகிறேன். ஸோ இங்கே நம்மளோட வெங்காயம் தக்காளி நல்லா மசிச்சாச்சு. இந்த டைமில் இதில் வந்து மஞ்சள் பொடி, chili powder, garam masala, kottamalli podi. So nammaloda as usual ella kolambu masala adukella podakuriya podi item ellam pottachu. So masala podi potittu at least or 1 minute adu fry panni vidunga. அந்த பச்சைவாடெல்லாம் போகிறதுக்கு. ஸோ இது என்ன இலை இடையில இடையில வருதுன்னு நினைக்கிறேன். இது வந்து இந்த பிரிஞ்சி இலைன்னு சொல்லுவோம்ல, இதை போட்டேன் நான். பேண்டன் லீஃப்னு சொல்லுவோம்ல, நீங்கள் பே லீஃப் வேணுன்னா பே லீஃப் போட்டுக்கோங்க. இது வந்து நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். நல்ல ஒரு மனம், குருமாக்கு ஒரு மனம் தரும். ஸோ நம்ம மசாலாலாம் குக் ஆனோன்னா இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காவை போட்டுடலாம். தேங்காய் சோம்பு இதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொண்டு வந்துடுறேன். ஸோ எவ்வளோ தண்ணி வேணுமோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கேன். கிரேவிக்கு தக்கன தண்ணி ஊற்றிக்கலாம். ஆனால் உப்பும் போட்டுறோம். மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விட போகிறேன். ஸோ குழம்பு வந்து நல்லா கொதிக்குது. இந்த டைமில் நம்ம எக் ஆட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ இது வந்து மூடி போட்டு ஒரு 5 minutes போல் நல்லா கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். ஸோ குழம்பு வந்து ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இந்த பவுலில் நான் ஒரு 2 முட்டை உடச்சி வச்சுருக்கேன். ஸோ இது கொதிச்சுட்டு இருக்கும்போதே இந்த உடச்ச முட்டையை அப்படியே ஊற்றிட போகிறேன். ஸோ இது வந்து இந்த குழம்பை வந்து இன்னும் டேஸ்டாகும். ஸோ முட்டை குழம்பு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் டெக்ஸ்சரில் இருக்கும். கொஞ்சம் திக்காட்டு, ஃபுல்லாக எக்கு ஃப்ளேவராட்டு நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது. ஸோ முட்டையை ஊற்றுனதுக்கப்புறம் ரொம்ப நேரம்லாம் குக் ஆகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 2 minutes போதும். 2 minutes குக் ஆனோன்னா ஆஃப் பண்ணிட வேண்டியதான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளோட சூப்பரான முட்டை கிரேவி திக்காக ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது ஆப்பம் பரோட்டா எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். ஸோ இதுதான் எங்களோட பிரேக்ஃபாஸ்ட் ஆப்பமும் முட்டை கறி. ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும், பட் நல்லாயிருக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். வந்து பப்பாயா வந்து பழுத்துருக்கு, வேணா நீ போய் பாரு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஏற்கனவே ஒரு காய் பழுத்துருக்கு பாருங்க, இது எங்கள் வீட்டில் காய்ச்ச காய். நல்ல பழுத்திருக்கு, கொஞ்சம் பச்சையாக இருக்குது. இதுதான் எங்கள் பப்பாளி மரம். எவ்வளோ காய் வந்திருக்கு பாருங்கள். ஸோ இது லைட்டாக நல்லா பழுத்து அமுங்கிடுச்சு, எறும்பெல்லாம் உள்ளே இருக்குது. ஸோ இதை நான் பறச்சிட போகிறேன். ரெண்டு காய் பார்த்தா வந்து காய் மாதிரி இருக்குது, பட் அமுக்கி கொடுத்தா நல்லா அமுங்குது. இப்போ இதை வந்து பீல் பண்ணிடலாம். ஸோ ஃப்ரெஷ் பப்பாளி பழம் தோட்டத்தில் மரத்தில் இருந்து நம்ம வயிற்றுக்குள்ளடி போக போகுது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷோ ஆர்கானிக். ஸோ இது வந்து நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட் கூட சாப்பிட்டோம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து என்னோடய கிச்சனில் வந்து புது ஆர்கனைசேஷன் ஒன்று ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். அது என்னென்னு உங்களுக்கு காட்டணும்னு இருந்தேன் ரொம்ப நாளாக, இப்போ தான் ஞாபகம் வந்துச்சு. ஸோ இதை நான் வந்து ஆக்சுவலி வெளியே தான் வச்சுருந்தேன், அந்த ஏரியாவில் அந்த எண்டில் வச்சுருந்தேன்ல. ஸோ அதை நான் வந்து எனக்கு அந்தளவுக்கு யூஸ் இல்லை, ஏன்னா நான் ஒரு இதில் உப்பு போட்டு வச்சுருக்கேன், ஒரு இதில் ப்ரௌன் சுகரும் ஒரு இதில் இதுவும் போட்டு வச்சுருந்தேன். பட் எனக்கு அந்தளவுக்கு யூஸ் இல்லை, அதனால் இப்போ நான் இதை வந்து என்னோடய பேண்ட்ரி கபோர்டுக்குள்ளாடி வச்சுட்டேன். இதில் வந்து பயங்கர யூஸாக இருக்குது. ஸோ என்ன பண்ணியிருக்கேன்னா மேலே வந்து பிக்கிள்லாம் வச்சுட்டேன். ஸோ இதில் வந்து பூண்டு ஊறுகாய், மிளகா ஊறுகாய், இதில் வந்து பருப்பு பொடி, இதில் வந்து நான் எலுமிச்சங்காய் ஊறுகாய், இது வந்து இட்லி பொடி, இது கொள்ளு பொடி, இது வந்து வடுமாங்காய். ஸோ இந்த மாதிரி பிக்கிள் ஐட்டம் பொடி ஐட்டம்லாம் உண்டுல்ல, அதெல்லாத்தையும் இந்த இடத்துல வச்சுட்டேன். ஸோ இப்போ வந்து நமக்கு ஏதாவது லஞ்சுக்கு தேவைன்னா டக்குன்னு எடுக்கிறதுக்கு வந்து வசதியாக இருக்குது. ஸோ இது வந்து போரோசல் பிராண்டு, இது வந்து அமேசானில் இருக்குது. நான் உங்களுக்கு வந்து லிங்க்கு கொடுக்குறேன், இதோட லிங்க்கு வேணுன்னா செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதுதான் என்னோடய பேண்ட்ரி. நிறைய தடவை காணிச்சிருக்கேன், பட் எனக்கே ரொம்ப பிடிக்கும் என்னோடய பேண்ட்ரி. ஏன்னா வந்து ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஆர்கனைஸ்டாக இருக்கும், எது எது எங்கே இருக்குதுன்னு ஈஸியாக எடுத்துடலாம். ஸோ இப்போ லஞ்ச் டைமு. நான் வந்து இங்கே எல்லோரும் ரைஸ் சாப்பிட்டாச்சு, சதீஷ்க்கு வந்து இன்றைக்கி ரைஸ் சாப்பிட்ற மூடு இல்லை, அதனால் அவங்க வந்து எனக்கு மில்க் ஷேக் எதாவது போட்டுத்தான்னு சொன்னாங்க. ஸோ நான் அதான் மைலோ மில்க் ஷேக் போட்டுறேன். ஸோ என்னோடய பிளெண்டரில் பால் எடுத்துட்டேன். அப்புறம் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரோசன் பால். நான் எப்போவுமே பால் வந்து ஒரு அட்லீஸ்ட் ஒரு 2 கவர் பாலாவது ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரீசரில் போட்டு வச்சுருப்பேன். ஏன்னா இந்த மாதிரி மில்க் ஷேக் போடும்போது பால் வந்து ஃப்ரோசன் பால் போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ஸோ பால் போட்டாச்சு, ஃப்ரோசன் பால் போட்டாச்சு. அதுக்கப்புறம் மைலோ பவுடரு. ஸோ 1 கப்பு ஃப்ரோசன் பால் 250 mlக்கு வந்து நீங்கள் ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் போடலாம், அப்போ தான் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ மைலோ போட்டாச்சு. நீங்கள் மைலோ இல்லைன்னா அதுக்கு பதில் என்ன மால்ட் பவுடர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் சுகர் போடணும். நான் வந்து இந்த சுகர் சப்ஸ்டிடியூட் உண்டுல, அதுதான் இந்த வாட்டி போடுறேன், அது கொஞ்சம். அதுக்கப்புறம் ஹெர்ஷீஸோட சாக்லேட் சாஸ் கொஞ்சம், அது கொஞ்சம் அந்த சாக்லேட் ஃப்ளேவருக்கு வேண்டி. இப்போ இதை வந்து நம்ம பிளெண்ட் பண்ணிடலாம். ஸோ இங்கே பாருங்கள் எல்லாம் போட்டாச்சு, பிளெண்ட் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் கொடுத்துட போகிறேன். ஸோ அது அப்படியே பிளெண்ட் ஆகி ஆஃப் ஆகும். அது கடையில் ஏன் ஃபோக்கஸ் ஆக மாட்டேக்கு, எப்பா ஆயிடுச்சு. அது கடையில் இதை சர்வ் பண்ணுறதுக்கு வந்து இதை எடுத்துட போகிறேன், கப்பு. ஓகே, இதுதான் என்னோட நியூ ஃபைண்ட். பாருங்க தெரியுதா உங்களுக்கு, அங்கே போய் காணிக்கிறேன் ஒழுங்கா, ஃபோக்கஸ் ஆக மாட்டேங்குது. இதுதான் என்னோட நியூ ஃபைண்ட், கைப்பிடி வச்ச ஒரு பெரிய ஜக் மாதிரி, நல்ல பெரிய சைஸ். இதான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஸ்டிக்கர் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன், ரிமூவ் பண்ணி நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போ வந்து இந்த கப்பை வந்து எப்படி டெக்கரேட் பண்ணுறேன்னு காமிக்கிறேன். பெரிய டெக்கரேஷன்லாம் ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் வந்து இந்த the chocolate sauce on the side. We will get the restaurant. So, restaurant effect is created in wheat. We will stop eating the food. That's perfect. Restaurant. So, design create பண்ணியாச்சா இப்போ milk shake எடுத்துட்டு வந்தறேன் ஓகே நம்மளோட milk shake இங்க பாருங்க thick and creamy ஆ ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம இத வந்து கப்ல ஊத்திரலாம் சோ உங்க எത്ര பேருக்கு வந்து milk shake Milo milk shake பிடிக்கும்னு சொல்லுங்க எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்ன விட out of focus, okay. So, enna vida Satish ku romba pidikum. So, inga parunga special milkshake Satish ku. So, nama veetla saapidradha andalum nama food special aaki saapanum. Enna da restaurant la dhaan appadi idhu illa. Oru ipo neenga ungalukku samachu saapidringa appadina kothamalli keera irundhuchna appadi mala garnish mari pottu. Ipo idhu irukku idhula extra konjam indha madri design la create panni mala konjam Milo powder thoovi. Okay, நானும் தூவ தான் போறேன் இல்லங்க இந்த மாதிரி ஏனோ தானோன்னு சாப்பிடாம நம்ம ஃபுட் நம்மளே ஸ்பெஷல் ஆக்கி சாப்பிடுறோம் ஓகே இதுக்கு straw எடுத்துறலாம் straw நம்மளோட stainless steel straw இது இப்போவே தான் வாங்கிட்டு வந்தேன் actually So, our food wheat special Milo milkshake ready so enna solitene ipdi nama veetla nama senju namakku saapradha irundhalume and the food special aaki saaptu parunga romba nalla irukum ena nama deserved so nama indha ulagathila ellame deserved adhaadu enna solla varena இந்த உலகத்துல நம்மளை விட டிசர்வ்ட் ஆன पर्सन ஒரு விஷயம் டிசர்வ்ட் னு சொல்வாங்கல்ல யூ டிசர்வ் அப்படினு சோ அது நம்மளை விட வேற யாருக்கும் டிசர்வ் கிடையாது நான் சொல்ல வரது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் ரொம்ப வளர்றேன் சோ இப்போ இத கொண்டு சதீஷ்ட கொடுத்துட்டு அவங்க என்ஜாய் பண்ண போறாங்க இன்னும் கொஞ்சம் milk shake இருக்கு சோ அது குட்டீஸ்க்கு யார்காவது வேணும்னா அவங்களுக்கு கொடுத்துக்க போறேன் Okay, so Satish Milo milkshake kuduttachu in the time la na innoru vishayam ungakitta share pannalam appdin irukken so na sonnenla the we deserve it andadu so adha patti dhaan itla irukakoodiya amma marunga ungala vida in ulagathila deserve person vera yaarume kedaiyadu ena ungala madri veetla kolandengala paathikitte husband paathikitte veetu velayum paathikitte பண்றதுக்கு யாராலயும் முடியாது மஹி குட்டி எப்படி பண்ணி வச்சிருக்கா பாருங்க அதனால நீங்க உங்களை கேர் நீங்க தான் எடுத்துக்கணும் சோ இன்னைக்கு நம்ம moral of the story moral of the vlog you deserve it அதுவும் மெயினா வீட்ல இருக்க கூடிய அம்மா மாருங்களுக்கு hats off ன்னு தான் சொல்றேன் ஓகே சோ நம்மளே நம்ம தோளை தட்டி கொடுத்துட்டு நம்மளே நம்ம என்ன சொல்ல நம்மள special ஆக்கிக்க என்ன வேணாலும் பண்ணலாம் ஓகே